பிரியமானவர்களே, இந்த நாளிலும் டெய்லி பிரட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலவெளியில் எல்லோரும் எழும்பியிருப்பீங்க, விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் மண்டே டு ஃப்ரைடே இந்த டெய்லி பிரெட்டில் மார்னிங் 5 to 6 லைவாக அநேகர் பார்க்கிறீர்கள். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். கத்திரவங்களோடு கூட இருந்து கத்திரவங்களை வழி நடத்துவாராக. இந்த காலவெளியிலையும் நாம் கத்திரை நோக்கி நாம் பார்ப்போம். கத்திர பாராட்டின் நல்ல கிருபைகளுக்காக நேற்று தினம் போன எல்லா பாதையிலும் கத்திரங்களோடு கூட இருந்து நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கட்டளிட்டு இந்த வாழ்நாளில் இன்னும் ஒரு நாளை கத்தர் கூட்டி கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த காலையில் எழும்பும் பொழுது கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்துட்டீர், இன்றைக்கும் சுகமாக எழும்ப உதவி செய்தீர், அதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே இந்த நாளை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், இந்த நாளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். கத்திரங்களோடு கூட இருந்து கத்திரங்களை வழி நடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லார் கண்களை மூடுவோம். நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோகபிதாவே, இந்த அருமையான தேவனை கை சூத்திரிக்கிறோம். இந்த நாளிலுமே தேவன் தாமே நீரே கூட இந்த வழி நடத்துவீராக. அன்றை நேற்று தினம் முழுவதும் எங்களை அற்புதமாய் காத்து அன்றைய கத்தாவே, இந்த நாளிலும் கத்தா தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வெளப்படுத்த விடமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. நீரே கூட அதை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளையில் பார்க்க உதவி செய்யுங்க. இப்பொழுது பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம். காலையில் கத்தாவே உற்சாகத்தோடு நாங்கள் பாடுவோம். ஆண்ட கத்தா உடைய சமூகத்தில் களி கூறவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நன்மின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கத்தவங்களோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்று காலை சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் நடக்கிறது. இன்று காலை வரக்கூடிய எல்லா பிள்ளைகள், பெங்களூரில் இருக்கிற சகோதரிமார்கள், நீங்கள் எல்லோரும் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கத்திரங்களோட கூட இருப்பாராக. இப்பொழுதும் நாம் கைகளை தட்டி நாம் வீடுகளிலே உட்கார்ந்து நாம் கத்தரை ஆராதிப்போம். நாம் எல்லாரும் பாடல்களை பாடி நாம் கத்தரை உயர்த்துவோம். நம்ம எல்லாரும் பாடல்களை பாடுவோம். கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லலாமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமென். சொல்லலாமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீ, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். மீண்டுமாய் சொல்லுங்க, காரியம் வாய்க்க செய்தி,
நாங்கள் பிரயாசப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினீர் அப்பா. ஆமென். நீ போல் காத்திட்டீர் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டு என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கர்த்தரை தெய்வமாக கொண்ட சனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். பாதங்கள் சறுக்கிடும் வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி நீ, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி நீ, பாரமெல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தி. என் பாரமெல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தி. என் பாரமெல்லாம், என் பாரமெல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தி. சொல், என் பாரமெல்லாம் நீக்கி நீரே. ஓ என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாக நேர்வழியாய் என்னை நடத்தி நீ, நீதி என் பாதையில் நடத்தி நீ. சொல்லுங்க, எத்தனையோ தடைகள் வந்தது, நீதியின் பாதையில் எங்களை நடத்தினீரே. காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்தீட்டி. என் காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்தீட்டி. மீண்டும் சொல்லுவோம், கண்மணி போல ஓரமனதரே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி நீ, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி நீ, பாரம் எல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தி. எத்தனை பேரால சொல்ல முடியும், பாரத்தோடு நம் அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தாரே. பாரங்கள் எல்லாம் நீக்கி நீரப்பா, என்னை பாடி மகிழ வைத்தி. என் பாரம் எல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக. ஓ ஹல்லேலூயா. இதை விட பெரிதான மேன்மை இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம் ஆமென். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். சுவாசம் அல்லேலூயா. ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. என்னென்றால் என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை ஆமாண்டவரே, என்னை வேர் பிரித்தவரே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீர் எனக்காக மீண்டும் வீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை ஆமென். நம்மை கைவிடாமல் நம்மை நடத்தி வருகிறவர் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல க
கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த நாளைக்கு தாவே எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலவழையில் இந்த டெய்லி பீரியடில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்கத்தாவ அற்புதமாய் வழி நடத்தவனுமா செப்பிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுங்க, மகிமையான காரியங்களை செய்யும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் எஸ்தர் பேரஸ் யூடியூப் சேனலில் பார்க்குறவர்கள் நீங்கள் வந்து முதல் தடவையாக இந்த சேட்டில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால், முதல் தடவையாக நிறைய முறை பார்த்துருக்குறேன், ஆனால் வெறும் பார்க்குறதோட சரி பிரதர், எதுவுமே போடுறதில்ல, ப்ரைஸ் விளாட கூட போகிறது கிடையாது, ஒரு கும்பிடு கூட போடுறது இல்லைன்னா இதான் ஃபஸ்ட் டைம் கும்பிடு போடுறேன் அப்படின்னா கும்பிடு போடுங்க. அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஒன்னு டைப் பண்ணுங்கள், அவங்கள மட்டும் யார் புதிதாக இருக்கிறார்களோ அவங்க பெயர்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்ச பெயராக தான் இருக்குது. ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஸோ யாரோ ஒருத்தவங்க ராணி ஒருத்தவங்க புதுசாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற எல்லா பேரும் போட்டு போட்டு பிரேஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் அவளை நடத்துவாராக. ஆமேன். அவங்க குடும்பத்திற்கு எல்லாரும் பேரும் போட்டுடுறாங்க, ராணி, வாசுகி, பாலகிருஷ்ணன், சந்திரா, எல்லோரும் போட்டு பிரைஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்கிறாங்க போல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ராணி, ஓகே. அடுத்தது வேறு யார் புதுசாக இருக்கா? ராகினி சாய் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, பாரதி மாலா. அடுத்தது குளோரி சாந்தா மரியா. ஸோ இவங்களாம் வந்து எனக்கு புதுசாக தெரிய மாதிரி தெரியுது. ஒருவேளை இதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறதுன்னா நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள், ஒன்னு சொல்லி போடுங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன் போடுங்க, சரியா? நியூமரிக் லெட்டர் ஒன், இல்லாவிட்டால் ஓஎன்இ அப்படின்னு அடிங்க, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த லிங்கை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
சரியா? அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கத்துறவங்களே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இது எல்லாம் யூடியூப் நடத்துகிற எல்லோரும் சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் பட்டன் அனுப்பு. அது மாதிரி நாங்களும் சொல்கிறோம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, அன்றைக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கத்துறவங்களே ஆசீர்வதிப்பாராக. அர்ஜுனன் கலா அவங்களும் புதுசாக இருக்க மாதிரி தெரியுது. ரேவதி ராஜா அவங்களும் புதுசாக இருக்க மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்திருந்தா தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. சரியா? நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால அந்த பெயர்கள் புதுசாக இருக்கிறனால அந்த பெயர்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஸோ கத்தரோட நாம மகிமைப்படுவதாக. கத்தர் உங்களை ஷீலா சென்னையிலேருந்து அவங்களும் புதுசாமா, நீங்கள் ரொம்ப சந்தோஷம். கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. ரியாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அவங்களும் புதுசாக இருக்க மாதிரி தெரியுது. பேர் வந்து ரியாலிட்டி ஆஃப் லைஃப். சரி, கத்தரவங்களை நடத்துவார், கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராமே. ஸோ இந்த கால வேளையில் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு காரியத்தை இப்பொழுது ஒரு சின்ன ஒரு இமேஜ், சரியா, ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன். சரியா? ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளுகிறீர்கள்? ஜெயஸ் செல்வி அவங்களும் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா. ஜெயஸ் செல்வி கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? கத்தனாங்க சேகர் வி ஜேக்கப் அவங்களும் முதல் தடவையாக பார்க்குறார்கள், கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்க்குறாங்கன்னா சேட்டு ஏற்கனவே பார்த்துருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம இதோட ஐக்கியமாகி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கத்தர் நாம மகிமைப்படுவதாக. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அதனால் இப்போ ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறேன். சரியா? ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறேன், ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன். வீடியோ கிடையாது. சரியா? அதனால் வீடு நினச்சிட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டு எழும்பாதீங்க. சரியா? ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள்? சரியா? நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் அதை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அர்ஜுனன் கலா பாஸ்டர் ப்ரோக்ராம் டெய்லி ஃபாலோ அப் 1 இயராக பண்ணுறாங்களாம். கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாருமா. அல்லேலூயா. அடுத்தது கிறிஸ்டினா பெங்களூர் கஸ்தூரி நகர்லேருந்து பண்ணுறாங்களா? கிறிஸ்டினா, ஓகே. பெங்களூர் போட்டு கஸ்தூரி, கஸ்தூரி நகர் நான் போகிற ரூட்டு அது. கத்திர ஆசீர்வதிப்பாராக. சரி, ஓகே. அப்போ இப்போ அந்த இமேஜை பாருங்கள். சரியா? இமேஜை பார்த்துட்டு உங்களுடைய மனதில் என்ன கருத்து தோணுது, இதை பார்த்துட்டு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். சரியா? சரி, அந்த இமேஜை பார்க்குறீங்களா? பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மனுஷன் மேலே இருக்கிறாரு, கீழே ஒரு மனுஷன் தண்ணியில் அடிச்சுட்டு போகிறாரு. சரியா? தண்ணியில் ஆபத்தில் இருக்கிறார். இப்போ மேலே இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, அவரை அந்த கயிறை தூக்கி எங்கே போடுறாருன்னா, கீழே இருக்கிற மனுஷனுக்கு போடுறாரு. சரியா? என்ன நினைப்பில் போடுறாருன்னா, ஹெல்ப் பண்ணுறன்ற நினைப்பில் போடுறாரு. சரி, ஓகே. இப்போ எப்படி போடுறார் கயிறை? ஃபுல் கயிறையும் அவன் மேலே தூக்கி போடுறாரு. சரி, இதுதான் இமேஜ். புரிஞ்சிச்சா? சரி, இதை வச்சு நீ என்ன கற்றுக்கொண்டீங்க? சரியா? இதை பார்த்தீங்கல்ல, ஒரு மனுஷன் கயிறை தூக்கி போடுறாரு, ஒருத்தருக்கு உதவி செய்கிறாரு. ஸோ என்ன கற்றுக்கிறீங்க, என்ன கற்றுக்கிறீங்க இந்த படத்தை பார்த்து? உங்கள் மனதில் என்ன தோணுகிறது? அப்படியே உட்காந்து அப்படியே ஆழமாக அப்துல் கலாம் மாதிரிலாம் சிந்திக்காதீங்க, உங்களையும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். சரியா? சொல்கிறீங்களா? யாரும் ஃபஸ்ட் யார் இருக்கீங்களா? வருவாங்களே, கிரேஸ் அம்மாலாம் வருவாங்களே, எங்கே காணும்? அல்லேலூயா. எடுத்தோன்னு அடிப்பாங்களே. சரி, கத்த நல்லவர். யார் இருக்கிறீங்களா? ஸோ அந்த படத்தை பார்த்து, அந்த இமேஜை பார்த்து என்ன புரிந்து கொண்டீர்கள், என்ன புரிந்து கொண்டீர்கள்? கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறீங்க, யாருக்கும் ஐடியா வரலையா? சரி, சில இப்போ தான் அப்படியே என்னவோ காமிச்சார் அப்படின்னு யோசிச்சுருக்குங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு இவர் வந்து நம்ம பார்க்கலாம். யார்னா, நாகேந்திரா. ஹெல்ப் வித் ஃபுல் மைண்ட். உதவி செஞ்சால் முழுசாக முழு மனதோடு செய். சரி, செலினா ஜோசப். ஈ ஜஸ்ட் ஆக்டிங் லைக் ஹெல்ப். உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்றாங்க. உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறாரு. ஓகே. சம்டைம்ஸ் ராஜு வந்து போட்டிருக்காரு காலையில், என்னப்பா ரெண்டு நாளாக காணோம், உன்னை மிஸ் பண்ணோம்ப்பா. சம்டைம்ஸ் யூ ஹேவ் த ஹார்ட் ஆஃப் ஹெல்பிங் பட் த வே யூ டூ மிஸ் அப். உதவி செய்கிறன்ற பேரில் உபத்திரவமாக மாறுறது. சரியா?
உபத்திரவம் மாறுது, மெஸ்அப் பண்ணி விட்டுறது. சரியா? சரி ஆஷா, வி ஷுட் நாட் ஹெல்ப் ஃபார் நேம்ஸைக். ஓகே, ஏதோ ஒரு நேம்ஸுக்காக என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பரவாயில்லப்பா, எல்லோரும் காலங்காத்தால் நல்லா தெளிவாக இருக்கிறீங்க. சரி பரவாயில்ல, சூரிய உதிக்க அதுக்கு முன்னாடி இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்களே, கத்த நல்லவர். ஓகே, தெபோரால் வந்து இஸ் ஹெல்பிங் மைண்டு. புஷ்பா, வி மஸ்ட் ஹெல்ப் இம்மிடியட்லி. ஓகே, கிரேஸ் டூ எனி திங் வித் ஹோல் ஹார்ட். சரி ஓகே, முழு மனதோடு எது செஞ்சாலும் முழு மனசோடு செய்துங்க. ஜோஷுவா, ஆக்டிங் லைக் ஹெல்பிங், ஆக்டிங் லைக் ஹெல்பிங், உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறது. ஓகே, ஜெயஸ் செல்வி ஹெல்ப், வனிதா பாய் ஹெல்பிங் மைண்டு, ஷீலா ஹெல்ப்ஃபுல்லு, ராணி ஹெல்ப்பு, விஜயலட்சுமி இது கட்டப்பட்ட கயிறு நோ யூஸ். ஓ, தமிழில் கட்டப்பட்ட கயிறு. சரி, அவர் தூக்கி போட்ட கயிறு வந்து நல்லா கட்டி வச்ச கயிறை தூக்கி போடுறாரு, அதனால் ஒரு நியூ யூஸ்ன்றாங்க. ஓகே, மேனகா வந்து இஸ் வெரி அம்பிள் நேச்சர். மேனகா யார், ரொம்ப மேலே இருக்கிற ரொம்ப அம்பிள் நேச்சர். ஓகே, சரி, ஒரு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் மைண்ட் வேணும், ஹெல்பிங் மைண்ட் வேணும். ராஜசேகர், எல்லாருக்கும் ஹெல்பிங் பண்ணுற மைண்டு வேணும். ஓகே, சரி ஓகே. நாராயணன் வந்து ஜீசஸ் ஹேண்ட் ஷுட் பி அப்பான் அஸ் டு பி சேவ்டு, தி மேன் இஸ் நாட் ஹோல்டிங் த ரோப் ஒன் சைட் பட் இ த்ரோ ஃபுல். அந்த மனுஷன் வந்து ஒரு பக்கத்துடைய எண்டை வந்து அவர் கையில் வச்சுட்டு இன்னொரு எண்டை அவங்க கையில் கொடுக்காமல் முழுசாக தூக்கி போடுறாரு அப்படின்றாங்க. ஆண்டனி சேவியர், தி ஹெல்ப் மஸ்ட் சர்வ் த பர்பஸ். நம்ம ஒரு உதவி செஞ்சால் அதை நோக்கத்தை, அவங்கள அந்த ஹெல்பிங் ஆன அந்த தேவைப்படுகிற அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்றாங்க. விக்டோரியா கிறிஸ்டினா, ஹெல்ப் வித் கிராட்டிடியூட். சரியா, ஒரு நன்றியுடையத்தோடு உதவி செய்யுங்க அப்படின்றாங்க. நிர்மலா, ஆபத்தில் இருக்கிற மனுஷனை காப்பாற்றுறாங்க, ஆபத்தில் இருக்கிற மனுஷனை காப்பாற்றுறாங்க. ஓகே, மணி, ஹெல்ப் வித் குட் நாலேஜ், உதவி செய்கிறது இது ஹெல்ப் வித் குட் நாலேஜ். ஓகே, காயத்ரி சுதாகர், ப்ரிட்டெண்டிங் லைக் ஹெல்பிங், ப்ரிட்டெண்டிங் உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறது. சரி, கத்த நல்லவர். அடுத்தது ஃப்ரீடா சேவியர், ஹி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் பட் ஹி ஷுட் ஹவ் ரிமூவ் த ரோப் டு ஹெல்ப் ஹிம். இஃப் யூ வாண்ட் ஹெல்ப் தி பீப்புள் வித் ஃபுல் ஹார்ட் டோன்ட் ப்ரிட்டெண்டா. ஓகே, உதவி செஞ்சால் முழுசாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஜேம்ஸ் கிரண், யூஸ்லெஸ் ஹெல்ப், வெரி குட். யூஸ்லெஸ் ஹெல்ப் நீ பண்ணுறதே வேஸ்ட்டு, பக்கா நச்சினி தான், இதுதான் நச்சின் டைலாக், யூஸ்லெஸ் ஹெல்ப். ஓகே, விஜய் ஹெல்ப். அடுத்தது லீனா மேரி, இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் தட் ஷுட் பி யூஸ்ஃபுல். ஓகே, அடுத்தது ஹரிகரன் கொடுத்துருந்தது, அது என்ன தெரியலையே, பார்த்தார தெரிலப்பா. ஹல்லேலூயா, ஸோ நான் காலையில் தெளிவாக இல்லை நினைக்கிறேன். ரூபன், உதவி செய்யணும் என்ன இல்லை பட் உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க, என்ன இல்லை ஆனால் உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டெய்லி வீடு முடிஞ்சிச்சு. சரியா, எல்லோரும் ஜோ பண்ணி முடிச்சிடலாமா? சரி, ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரியா, கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. சசிகலா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரியா, சசிகலா என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, மரத்தில் ஒரு முனையை அருகில் உள்ள மரத்தில் கட்டிவிட்டு மறுமுனையை அவரிடம் போட்டு இருக்கலாம், ஒருவேளை காப்பாற்ற வேண்டும் என்ற பதற்றத்தில் அவரையும் அறியாமல் என்னது, ஓகே, அவரையும் அறியாமல் கயிறை பிரிக்காமல் போட்டிருக்கலாம். ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சசிகலா, ரொம்ப ஃபீலிங்ஸ், பயங்கரமான ஃபீலிங். ஏன்னா மரத்தில் ஒரு மூனையை கட்டியிருந்தோமா, அதுக்கப்புறம் அந்த மயிறு மாதிரி கை போட்டலாம், ஏதோ டென்ஷனில் அவர் அப்படியே போட்டார். ரியலி வண்டர்ஃபுல் சசிகலா சிஸ்டர். ஓகே, நாகேந்திரா, இஃப் யூ ஹெல்ப் டூ இட் ஃபுல் ஹார்ட் நாட்ஸ் நேம்ஸ் சேக், முழு மனதோடு உதவி செய்யுங்கள் கிறிஸ்டினா. இல்லை ஓகே, எல்லோரும் ஓரளவுக்கு அதை மாதிரி தான் வரீங்க. பிரபு, ஹெல்பிங் இஸ் குட். பிரேமா, ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம், கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. பரவாயில்ல, போட்ட உடனே எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. சரியா, எல்லாம் போட்ட உடனே புரிஞ்சுக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த உலகத்தில் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% 70-80% மக்கள் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க, ப்ரிட்டன்டிங் டு ஹெல்ப், உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறது.
ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு கிறிஸ்தவன் வந்து அப்படி இருக்கக்கூடாது. அது என்றைக்குமே வந்து மனதில் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் உண்மையாக உதவி செய்யுங்கள், சரியா? சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க, சரியா? நான் பார்த்துக்குறோம், டோன்ட் வரி அப்படின்னு வாங்க. எல்லார் முன்னாடியும் வந்து நான் உதவி செய்கிற மாதிரி பேசிடுவாங்க. ஆனால் சில டைம் சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வா, நான் பணம் தரேன் அப்படின்னு வாங்க எல்லோரும் முன்னாடியும். ஸோ மற்றவங்க எல்லோரும் பார்த்தோன்னா, ஐயோ பயங்கரமான ஆள் போல உதவி செய்யும் வள்ளல் தாராள பிரபு அப்படிலாம் நினச்சிடுவாங்க. ஆனால் பட் ஆனால் ஒரு நிலையில் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லோரும் முன்னாடியும் வந்து ஒரு ஷோ கேஸ் கொண்டு ஷோ காஸ் கொண்டு போயிடுவாங்க, ஒரு ஷோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதான் ப்ராப்ளம். நம்ம வந்து என்றைக்குமே அப்படி இருக்கக்கூடாது, சரியா? எது செஞ்சாலும் உண்மையாக செய்யுங்க, சரியா? அது மாத்திரமல்ல, முழு மனதோடு செய்யுங்க, முழு மனதோடு செய்யுங்க. இந்த மனுஷன் காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா, சரியா, என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு எண்டை வந்து அவர் கையில் வச்சுருக்கலாம். இல்லைனா அருமையான சிஸ்டர் சசிகலா சொன்ன மாதிரி, மரத்தில் ஒன்றை சுற்றி கட்டி விட்டு அடுத்ததாக இன்னொரு கொடுத்து அப்படி போட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் இவனுக்கு அதை உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் வெளியில் என்ன சொல்லியிருப்பானா, உதாரணமாக நான் கயிறு போட்டாங்க, அவர் காப்பாற்ற வர்றது கயிறெலாம் போட்டாங்க, ஆனால் என்ன ஆகலை, அவர் காப்பாற்ற முடியல, தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஆனால் மற்றவங்க யாரும் தன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக எல்லோரும் முன்னாடியும் ஒரு ஷோ பண்ணிட்டு போயிடுறது. நான் சொல்லுகிறேன், எது செஞ்சாலும் முழு மனதோடு செய்யுங்க, முழு மனதோடு செய்யுங்க. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ உதவி செஞ்சீங்களா, எதையும் எதிர்பார்க்காதீங்க. அது மாத்திரமல்ல, முழு மனதோடு செய்யுங்க, சரியா? உதவி செய்கின்ற பிறரில் பிரிட்டன் பண்ணாதீங்க, சரியா? நான் வந்து செஞ்சிட்டேன். ஸோ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதான் சொல்ல மாதிரி, அது வந்து ஆக்டிங், பயங்கரமான ஆக்டிங் அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா வந்து பேழையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார், திராட்சை ரசம் குடித்து வெறிச்சு அப்படியே படுத்திருப்பார், சரியா? ஸோ அவர் படுத்திருக்கும் பொழுது காம் வந்து அதை பார்த்துருவான், பையன் வந்து பார்ப்பான். ஸோ பையன் பார்த்த உடனே என்ன பண்ணியிருப்பான், அப்பா வந்து வஸ்திரம் இல்லாமல் படுக்கிறத பார்த்த உடனே, அவன் ஒன்று பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம்னா அப்பாவுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பிளாங்கெட் எடுத்து அப்பாவை வந்து நிர்வாணத்தை மறைச்சிருக்கலாம். மறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக போயிருந்தான்னா, அது வந்து உண்மையாக வந்து காமோடைய சந்ததி காணான் வந்து சபிக்கப்பட்டிருக்காது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, உதவி செய்கிறேன், அப்பாவுக்கு வந்து நல்லது செய்யணுன்ற ஒரு பேரில். ஆனால் அந்த எண்ணெல்லாம் கிடையாது, வெளியே போய் தன்னுடைய இரண்டு சகோதரர்கிட்டையும் அதை போய் என்ன சொல்கிறாருன்னா பரப்புறாரு. அவர் பார் எப்படி படுத்திருக்கிறார் பார் அப்படின்னு. ஆனால் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, பின்னாடியே வந்து அவருடைய வஸ்திரத்தை அந்த வஸ்திரத்தை அவர் மேலே போட்டாங்க. ஸோ இவர் தூங்கி எழுந்த பிறகு தான் காம் செஞ்ச காரியம் அவருக்கு புரியுது. ஏன்னா நீ வந்து உதவி செய்கிறன்ற பேரில் என்ன பண்ணிட்ட, என்னோடய மானத்தை வாங்கிட்ட. ஸோ சொல்லப்போனால் என்னுடைய ரியல் சுச்சுவேஷனை வெளியே போய் சொல்லிட்டேன். ஸோ அப்போ காம் வந்து அந்த உதவி செய்யணுன்ற எண்ணம் இல்லை, ஆனால் அங்கே போய் சொல்லும் போது பார்ப்பா அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிட்டன்டிங் டு ஹெல்ப், பட் ஆனால் ரியாலிட்டி கிடையாது. ஆனால் அவர் வந்து தவறாய் பரப்புகிறார். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய உலகத்தில் வந்து நடிகர்களுக்கு பஞ்சமே கிடையாது, அது கிறிஸ்துவ நடிகர்களுக்கு பஞ்சமே கிடையாது. நல்லா நடிப்பாங்க, சரியா, உதவி செய்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்காக நான் டெய்லி ஜோமன்ட்ருக்க திறப்பில் நிற்கிறேன் அப்படின்னு உடனே எதிரில் இருக்கிறோம் நினச்சிக்கணும், ஓகே இவர் நமக்காக ஜோமன்றாரு. ஆனால் அது வந்து பிரிட்டன், சும்மா நடிப்பு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதேவுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், பரிசையனும் ஆயக்காரனும் நின்று ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவன் தாங்க நடிச்சிட்டு இருக்கிறான், பரிசையன் வந்து நடிச்சிட்டு இருக்கான், சரியா? அவன் ஜெபம் வந்து கேட்கப்படவே இல்லை. சும்மா நான் வல்லமையாக ஜெபிக்கிறேன், அவனுடைய ஜெபத்தை யாருன்னா கேட்டாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வாரத்தில் மூணு வேளை உபவாசம் இருக்கிறேன், சரியா, என் தசவமாகலாம் தரேன், சரியா, நான் அவனை மாதிரி கிடையாது. இப்போ இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக ஒரு க்ரௌட் வந்து அவனுடைய பரிசையினுடைய ஜபத்தை கேட்டால் என்ன நினைப்பாங்க, சே இவருன்னா இப்போ இவ்வளோ பயங்கர நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, இப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது, ரியாலிட்டி அது கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் ஆக்ட் பண்ணிட்டு கிடக்கிறோம், சரியா? இதை மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு கிடக்கிறோம். உதவி செய்கிறோன்ற பேரில் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஒன்றுமே செய்கிறது கிடையாது. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு பா இவர் பயங்கரமாக உதவி செய்கிற பேர் வழி, இவரை மாதிரி உதவி யாருமே செய்ய முடியாது இவர். ஆனால் சிலர் வந்து உதவி செய்கிறன்ற பேரில் அதான் ஊர் ஃபுல்லாக, அந்த எப்படி அந்த காம் வந்து ஊர் ஃபுல்லாக சொன்னானோ அது மாதிரி ஊர் ஃபுல்லாகவும் சொல்லிட்டு இருக்கிற கேட்டகரி கிடக்குது. ஆமாம், சரியா? அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய லைஃப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம், சிம்சோனுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாள் வந்து, ஸோ சொல்லப்போனால்
சிம்சோன் வந்து உண்மையாக பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன், பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன். ஆனால் சிம்சோன் என்கிட்ட இருக்க பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அவன் அந்த மகளை ரொம்ப உண்மையாக நேசித்தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னை நேசிக்கவே இல்லை. சரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள், ஜட்ஜஸில் 16:15. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையால் நெருக்கி நெருக்கி அலட்டி கொண்டிருந்தால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்து மன பண்ணிச்சு விசனப்பட்டது. அமேன். தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு என்ன பண்ணா, வெளிப்படுத்தினான். ஸோ சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்ற நசரநாயனாயின என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனால் நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தேளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்திரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்திர அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். ஸோ அப்போ பாருங்கள், இவன் வந்து உண்மையாக தெளிலால் வந்து யார் நேசிச்சா, ஆனால் அவள் வந்து ஆக்டிங் பண்ணிட்டுருக்கிறான். சரி, அவளுடைய டார்கெட் வந்து பணம், அவ்வளோதான். ஸோ அதனால் வெள்ளிக்காசு வரணும் அவளுக்கு, அதுதான் அவளுடைய எண்ணம். ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிற என்ன சொல்கிறான்னா, நீ என்னை நேசிக்கலை, நீ என்ன நேசிக்கலை, உண்மையாக அன்பு குரல, இந்த மூணு விஷயம் என்னை ஏமாற்றிட்டேன், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட. ஸோ இவனும் பாவம், சிம்சனும் உண்மையாகவே பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன். அவன் வந்து அவன் சொல்கிற அவன் நினச்சிருப்பான், கண்டிப்பாக அன்றைக்கி என்ன நினச்சிருப்பான், சே இவளை மாதிரி நேசிக்கிற ஒரு பெண் யார் எனக்கு கிடச்சிருக்காது, இவ தான் என்னை ரொம்ப உண்மையாக நேசிக்கிறான்னா அது ஃபுல்லாக ஆக்டிங் அங்கே இருக்குன்றது யாருக்குமே தெரியல. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த உலகம் அப்படி தான் இருக்கிறது, இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. ஸோ சில டைம் அவங்க பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது, சரியா, அவன் என்ன செய்கிறாங்கன்னு புரியாது. ஆனால் எல்லார் பார்வையிலும் அவங்க வந்து ரொம்ப ஜெபிக்கிறவர்களாக தெரிவார்கள், உதவி செய்கிறவர்களாக தெரிவார்கள், ரொம்ப அன்பு செலுத்துகிறவர்களாக தெரிவாங்க, சில பிரிட்டன் பண்ணுவாங்க, சரியா, பிரிட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேச்சுகள் வந்து அவ்வளோ நயவசனிப்பாக இருக்கும், சரியா, நயவசனிப்பாக இருக்கும், ரொம்ப அழகாக தேன் ஒழுக பேசுவாங்க. நம்ம நினச்சிக்குவோம், அப்பா இதை மாதிரி ஆட்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா ரியாலிட்டி பார்த்திங்கன்னா வெளியே போய் உங்களை போய் காரி துப்புவாங்க, சரியா, உங்கள்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நீங்களும் வந்து அப்பா இதை மாதிரி ஒரு அன்பான குடும்பம், சரியா, யாரும் இல்லை நமக்கு இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களை பற்றி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க, காரி துப்புவாங்க வெளியே போயிட்டு. ஆனால் எல்லோரும் பார்வையில் என்ன நினைப்பாங்க, இவங்களை மாதிரி க்ளோஸ் யாருமே கிடையாதுன்னு நினைப்பாங்க, பிரிட்டன் பண்ணுவாங்க, சரியா, நடிப்பார்கள், உதவி செய்கிற மாதிரி, நல்லா பேசுகிற மாதிரி, இதெல்லாம் இது உலகத்தில் இருக்கிறதும் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற சாபக்கேடுகள், சாபக்கேடுகள், சரியா. அதனால் வந்து அதை வந்து என்றைக்குமே வந்து கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கெத்செமனே தோட்டத்தில் நீங்கள் பாருங்கள், இவன் சொல்லிட்டு வர்றார், யார், யூதாஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நான் யாரை வந்து முத்தம் செய்கிறேனோ அவர் தான் என்னது, இயேசு நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க, அவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்றார். நார்மலாக வந்து நம்ம யாருக்கு கிஸ் கொடுப்போன்னா அன்பாக இருந்தக்கிறவங்களுக்கு கிஸ் கொடுப்பாங்க, சரியா, எல்லாருக்கும் ரோட்டில் போகிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்போம், அவளை உதவிட்டு வருவோம். ஸோ யார் நம்ம நேசிக்கிறோமோ அவங்களுக்கு கிஸ் கொடுப்போம். ஸோ இப்போ கெத்செமனே தோட்டத்தில் இப்போ இவர் வர்றார், யார், நம்ம யூதாஸ் அண்ணன் வர்றார். யூதாஸ் அண்ணன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இயேசுவை பார்த்து ரபி அப்படி சொல்லி புத்த கொடுக்குற. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா சீஷர்கள் இருந்திருப்பாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாரோட பார்வையில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஏன்னா வேதத்தில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஜீசஸ்க்கு வந்து கிஸ் கொடுத்த மாதிரி பார்க்க முடியாது, சரியா, அவரை முத்தம் செய்து தான் பார்க்க முடியாது. அப்போ இவன் பயங்கர க்ளோஸாக தன்னை காமிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க அந்த டைமில், பா யூதாஸ் பாரியா இவ்வளோ அன்பு செலுத்துகிறான், ரியலாக அவன் அன்பு இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் ஒரு செகண்ட்னாச்சும், சரி ஒரு செகண்ட், அதை பிடிக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் என்ன மத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு சீசனாக இருந்தோன்னா, அப்பா யூதாஸ் பார்ப்பா என்ன அன்பு செலுத்துகிறான், என்ன மாதிரி அன்பு செலுத்துகிறான். ஆனால் அவன் உண்மையாக அன்பு செலுத்தலை, அவனோட டார்கெட் வேறு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு என்றைக்கும் இருக்கக்கூடாது. ஆமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பரிமள தைலத்தெல்லாம் அந்த மகள் வந்து
பரிமளத்தலத்தை ஊற்றுகிற வேலையில் யூதா சங்கம் இருக்கிறார். அவர் மனசில் என்னென்னா, ஐயோ இதை 300, இதை வந்து நல்ல 300 பணத்துக்கு விற்றுக்கலாமே, ஏன் இவ்வளோ காஸ்ட்லேயே வேஸ்ட் பண்ணணும், அதில் க்ளீனாக போட்டிருக்கோம். அவன் திருடனான படி எல்லாம் நினச்சிருக்கலாம், இவன் தரித்திரக்கு கொடுக்கலாம், சரி அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுறா அப்படிலாம் அவங்க முன்னாடி இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்கறது, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. சில டைம் நம்ம இடத்துல சில இடத்துல பார்க்கலாம், இதெல்லாம் சாப்பாடெலாம் நீ வேஸ்ட் பண்ணாத, சரியா? கத்தர் அடிப்பார், சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணாத. ஆனால் நீங்கள் பாருங்கள், குண்டாங்குண்டானா வேஸ்ட் பண்ணுவோம், யார் சொல்கிறாள் சொல்கிறாள் குண்டாங்குண்டானா மற்றவங்க முன்னாடி, இப்போ இவர் ஒன்று கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் போல் அப்படின்னு நினைப்போம். அதை மாதிரி தான் யூதாஸ், மற்றவங்க முன்னாடி அவன் காட்டும்போது தரித்திரருக்கு கொடுக்கலாம், எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணுறீங்க, சும்மா ஒரு ஆளுக்காக இதெல்லாம் பண்ணு கிடைக்கிறீங்க, இதை விற்றா எத்தனை பேர் சாப்பிடுவாங்க, எத்தனை பேர் நல்லா இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, பிரிட்டன் மற்றவங்களை பார்த்து சும்மா உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறது, பேசுகிறது, அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, சரியா? சில காரியங்கள்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நடச்சிட்ருக்கோம் கிறிஸ்தவ உலகத்தில், சரியா? ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு கிடக்கிறோம், இதெல்லாம் பண்ணிகிட்டு கிடக்கிறோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே நான் மீடியாவில் இருக்கிறனால நாங்கள் வந்து லைவில் வந்து நாங்கள் வந்து கேமரா அங்கங்கே மல்டிபிள் கேமராஸ் வச்சுருப்போம்ல, அப்போ மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கேமரா வந்து க்ரௌடு பக்கம் போகும், சரியா? க்ரௌடு பக்கம் போகும்போது அவன் நல்லா தான் ஜோம் பண்ணிருப்பான், அது வரைக்கும் நல்லா தான் இருப்பான், சரியா? அவனுக்கு க்ளீனாக அப்படி லைட்டாக கண்ணு தரது பார்க்கும்போது அவன் பக்கத்தில் கேமரா வந்து ஜூம் ஆகுது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி தெரியுமா, அப்போ தான் ரொம்ப சீரியஸாக அப்படியே கையை ஊற்றிட்டு அப்படியே கையை உயர்த்திட்டு இந்த சீன்லாம் இதெல்லாம் நிறைய சீன் நான் பார்த்துருக்குறேன், கிட்டத்தட்ட நம்ம 20 வருஷம் பார்க்குறோம், சரியா? நம்மளுக்கு க்ளீனாக தெரியும், ஏன்னா மிக்சிங்கில் உட்காந்துருக்கோம்ல, இது பாரு க்ளோஸில் போனோம் கை தூக்குது பாரு அப்படி, ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது உண்மையாக கை தூக்கலை. இப்போ என்னென்னா, அது வந்து ஃபுல் க்ரௌடு பார்க்கும், சரியா? ஃபுல் க்ரௌடு வந்து டிவியில் பார்க்கும், எல்லாத்துலேயும் பார்க்கும், அப்போ ஒரு ஆக்டிங் அங்கே நடக்கும். இன்றைக்கி ப்ரேயரில் கூட நிறைய பேர் ஆக்டிங் நடக்குது, சரியா? பயங்கரமான ஆக்டிங்லாம் நடக்கும் ப்ரேயரில் நடக்கும். ஸோ நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி இருக்காதிங்க, எதை செஞ்சாலும் முழு மனதோடு செய்யுங்க, சரியா? முழு மனதோடு செய்யுங்க. ஸோ மற்றவங்களுக்காக நான் வந்து நானும் பாரு 4 பேர் மாதிரி உதவி செய்கிறான்னா, அது உண்மையான உதவி கிடையாது. அந்த மனுஷன் அந்த கயிறு தூக்கப்பட்டான், என்ன உதவி இருக்குது? அவன் அந்த கயிறு பிடிச்சிட்டு கயிறோடு போயிருப்பான், எனக்கு தெரிஞ்சு தண்ணியில், கரெக்டாக இல்லையா? கயிறோடு போயிருப்பான். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் செய்கிற ஜபங்களாகட்டும், நீங்கள் செய்கிற உதவிகளாகட்டும், நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சரியா? அதை வந்து ஒரு நாடகமாக நடிக்காதீங்க, சரியா? நடிகர்களாக இருந்து என்றைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரதான் போகுது, சரியா? உண்மை ஒரு நாள் வரும், நீங்கள் நடிச்சிங்கன்னா உண்மை ஒரு நாள் வெளியே வந்துடும், நீங்கள் யாருன்னு சொல்லி வெளியே வந்துடும். அதனால் வந்து அதை மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க, அன்றைக்குமே அதை பண்ணாதீங்க, சரியா? அது மாத்திரமல்ல, சில டைம் வந்து அவங்க வந்து அதை நம்பிட்டு இருப்பாங்க, அதான் ப்ராப்ளம். சில டைம் வந்து அவங்க வந்து நீ சொல்கிற வார்த்தையை வந்து நம்பிடுவாங்க, நம்பிட்டு அவங்க அதுலேயே இருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரியா? உங்களால் முடிஞ்சால் செய்கிறேன்னு சொல்லுங்கள், இல்லைனா செய்ய வேணாம், முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், உங்களால் முடியுமா? இப்போ ஒருத்தர் உதவி கேட்குறாங்க, சரியா? உன்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லு, சரி? இல்லைன்னா அந்த இதை கொடுக்காதீங்க, அந்த வாக்குறுதியை கொடுக்காதீங்க, ஏன்னா அவன் அதை நம்பிட்டு உக்காந்துருப்பான், சரி இவர் செஞ்சிருவார், கொடுத்துருவார், பண்ணிடுவாருன்னு. ஆனால் அது நடக்காத போது அது வந்து நல்லது கிடையாது. எல்லோரும் முன்னாடி நான் கொடுத்துட்றேன், நான் பார்த்துக்கிறேன், நான் படிக்க வச்சிடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சிலர், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் செய்யுங்க, அல்லேலூயா. அதில் உறுதியாக நில்லுங்க, அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, அதில் வந்து நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணிட்டுருக்காதீங்க, சரியா? அது வந்து நீங்கள் கொடுக்குற காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்போ வந்து இதை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது தேவை, சரியா? அது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை, அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கையாள வேண்டும். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் ஆக்டிங் பண்ணிட்டு கிடக்கிறோம், சரியா? அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில். பிரிட்டன் சும்மா ஏதோ மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சும்மா ஆக்டிங் பண்ணுறது. உதாரணமாக நான் சொல்கிறேனே, இப்போ கூட்டம் வந்து 100 பேர் தான் வந்திருக்காங்கன்னா சொல்லு, 100 பேர் தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லு, போதும், பிரச்சனை இல்லை. இதே நம்ம கூட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்னு வாங்க, எங்கள் 1000 வந்துச்சாங்க, சரியா? ஆனால் என்ன பண்ணுவோம், மக்களுக்கு வந்து பெரிய அங்கே கூட்டமே இருந்திருக்காது, ஆனால் ஊரில் இருக்கிற கோட்டை தான் போட்டு ஃபோட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணி பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுகிறது. இவர் ஜெபிக்கும் போது பயங்கர வல்லமையாக இறங்குற மாதிரி நான் சொல்கிறேன், எதுக்கு அது? ஸோ சட்டம் ரொம்ப
பத்து பேர் வந்தால் பத்து பேர் வந்தான்னு சொல்லு. நான் என்னுடைய கேரக்டர் தான், அஞ்சு பேர் வந்தால் அஞ்சு பேர் வந்தான் என்ன இருக்குது? நம்ம வேல்யூ அதனாலலாம் குறைஞ்சி போகணும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து சொல்கிறது கரெக்டாக சொல்லுங்கள். பத்து பேர் வந்தால் பத்து பேர் வந்தான், ஆயிரம் பேர் வந்தாங்களா ஆயிரம் பேர் வந்தாங்கன்னு சொல்லுங்களேன். ஸோ சும்மா ஆக்ட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. உங்களை நீங்களே வந்து வஞ்சிக்கிறவளாய் மாறாதீங்க, சரியா? சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரியா? எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணுவீங்க? இன்னும் எது வந்தாலும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க, சரியா? சும்மா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, உதவி செய்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காதீங்க. சிலர் வந்து அப்படியே காக்க வைப்பாங்க, இதோ செய்கிறேன் ஒரு இதோ ஒன் ஹவர் கழிச்சு கால் பண்ணு, நான் சொல்கிறேன் ஒன் ஹவர் கழிச்சு கால் பண்ணு, ஒன் ஹவர் கழிச்சு கால் பண்ணு. பாவம் அவங்களும் ஒன் ஹவர் கால் பண்ணிட்டே இருப்பான். கடைசியில் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தா இவன் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டான், இவன் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டான், எழுதி தரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பன் உலக பிரகாரம் நண்பன் தான், சரியா? ரொம்ப க்ளோஸ்லாம் சொல்லுவாங்க உலக பிரகாரம். அவன் ஒரு எப்போ ஒரு டைலாக் சொல்லுவான், ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினச்சா இம்மிடியட்டாக செய்வான், சரியா? செய்ய வேணான்னு நினச்சா இன்னும் பண்ண மாட்டான், செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் செய்யாமல் விட்டுருவான். சரி, அதான் நீ பார்த்துக்கலாம். உனக்கு கொடுக்கணும்னு நினச்சானா அவங்க எல்லாம் உடனே கொடுத்துருவோம், அவ்வளோதான். அது வந்து நீ வந்து நம்பலாம். ஆனால் இதோ நாளைக்கு செய்கிறேன் நாளானைக்கு செய்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னான்னா அவன் வந்து தன்னை வந்து உதவி செய்கிறனா காமிக்கிறான தவிர மற்றபடி உதவி செய்ய மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். அது வந்து என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ப்ரிட்டன் பண்ணாதீங்க, சரியா? சும்மா உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, சரியா? நேசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, ஜெபிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, சரியா? இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஸோ நீ எது காட்டலாம் ஒரிஜினல்லாம் உன்னுடைய உண்மையாக காட்டுங்க, உண்மையாக இருங்க, அதில் உண்மையாக இருங்க. அப்போ வந்து அது வந்து உங்களுக்கும் ஆசீர்வாதம். ஸோ உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் வந்து நிறைய விலங்குகள் இருக்கும்ல, நிறைய விலங்குகள் இருக்கும், சரியா? எல்லாமே டைகர் லயன் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஃபாரஸ்ட்னால் என்ன இருக்கும்னு தெரியும். ஸோ அதில் வந்து இந்த ட்ராகன் ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளைனா தும்பி, தும்பி தானே, அந்த மழை காலத்துலலாம் வரும் தெரியுமா, நல்லா பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும், அந்த ட்ருன்னு அடிக்கும் அந்த சத்தம் வந்து, அந்த ட்ராகன் ஃப்ளையோட சத்தம் வந்து கிருன்னு இருக்கும் ஒரு மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும், சரியா? ட்ராகன் ஃப்ளை தெரியுமா? தும்பி மழை காலத்தில் வரணும், தமிழில் வந்து தும்பி பூச்சின்னுவாங்க, தும்பி பூச்சா ஏதோ சொல்லுவாங்க, சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஒன்றா, அது கூட சத்தம் வந்து எப்படி ஒன்றா கிருன்னு இருக்கும், சரியா? ஒரு மாதிரி கரண்ட்டு போகிற மாதிரி இருக்கும், ட்ருன்னு இருக்கும். ஆனால் ஒரு ட்ராகன் ஃப்ளைக்கு ஒரு வித்தியாசமான சவுண்டு வருது, என்னென்னா அது வந்து லயன் வந்து ரோர் பண்ணுற மாதிரி, சிங்கம் வந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்டு அதுக்கு வந்துருச்சு, சரியா? வித்தியாசமான சவுண்டு. மற்ற ட்ராகன் ஃப்ளைக்கெலாம் வந்து கிருன்னு இருக்குது, இது வந்து சிங்கம் எப்படி கத்தும் எப்படி கர்ஜிக்கும் அந்த மாதிரி சவுண்டு, அது வந்து சவுண்டு போட்டதுன்னா அந்த மாதிரி சவுண்டு வருது. இந்த சவுண்டு வந்து அநேகர் பார்க்கும்பொழுது கேட்கும்போது பயந்துருவாங்க, சரியா? இது வந்து இதுக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜ், பயங்கர சந்தோஷம். யாருக்கு? இந்த ட்ராகன் ஃப்ளைக்கு பயங்கர சந்தோஷம். என்னென்னா நம்ம வாய்ஸ் யார் மாதிரி வாய்ஸ் இருக்குது, சரியா? நம்ம சிங்கத்தோட வாய்ஸ் மாதிரி இருக்குது, லயனோட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இது என்ன பண்ணோன்னா இந்த வாய்ஸை வச்சுட்டு நிறைய பேரை வந்து பயம் கொடுத்தோம், சரியா? எப்படின்னா திடீர்னு வந்து காட்டில் எங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு கத்த ஆரம்பிக்கும், கத்துச்சுன்னா எல்லாரும் லயன்ஸ் வந்துருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுவாங்க. இது வந்து எப்படின்னா இன்விசிபிள் ட்ராகன் ஃப்ளையாக இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது இது எங்கே இருக்குது, இது வந்து ட்ராகன் தான் கத்துது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் இது ட்ராகன், எல்லாம் நினச்சிக்குவாங்க சிங்கம் கத்துது, சிங்கம் கத்துது, சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு. திடீர்னு வந்து சிங்கம் பேசுகிற மாதிரி பேசும், தபா காட்டில் இருக்கிற யாரும் ஓடாத, எனக்கு எல்லோரும் சாப்பாடு இந்த மரத்துக்கீழே வச்சுட்டு போ அப்படி சொல்லும், இல்லைன்னா எல்லோரும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. உடனே எல்லாத்துக்கும் வந்து பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு போவாங்க, இதை பழத்தை வச்சுட்டு போ, அதை வச்சுட்டு போகலாம் சொல்லும், சரியா? இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஓடிட்டு யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படி சொன்னால் எல்லோரும் போய்ட்டு இது என்ன பண்ணோம், போய் சாப்பிட்டுட்டு இது என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு. அது இதோட டெய்லி ஆட்டிடியூட் எப்படி மாறிச்சுன்னா இது யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் வாய்ஸ் மட்டும் என்னவா வாய்ஸு, லயனோட வாய்ஸ், சரியா? கதை நல்லா இருக்குதா? கதை நல்லவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். சரி, அப்போ இது வந்து லயன் மாதிரி கத்த ஆரம்பிச்சுதா, அந்த காட்டுக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க, யாருன்னா அது டார்டாய்ஸ், சரியா? இந்த ஆமை இருக்குல்ல, ஆமை வந்து புதுசாக என்ட்ரி ஆனாங்க அந்த காட்டுக்கு. அப்போ ஆகும்பொழுது மற்ற விலங்குகள்லாம் வந்து அந்த டார்டாய்ஸை வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணிட்டு இந்த காட்டில் ஒரு காரியம் நடந்துகிட்ருக்கு, அது யாருக்குமே புரியல, நம்மளுக்கு தெரியல, சிங்கம் வந்து வெளியே காட்ட மாட்டுக்கு தன்னை காட்ட மாட்டுக்குது, ஆனால் என்ன பண்ணுது, சத்தம் மட்டும் சிங்கம் பயங்கரமாக இருக்குது, அது என்னென்ன புரியல எங்களுக்கு,
நாங்கள் பயந்துடுறோம், எங்கள்கிட்ட ஃபுட்டெல்லாம் கேட்குது, நாங்களும் செய்கிறோம். ஆனாலும் ஒரு ஒரு நாள் பயம் என்னென்னா, இந்த சிங்கம் வந்து நம்மளை என்ன பண்ணிட போதோ, நம்மளை இப்போ பிடிச்சிட போதோ, கடிச்சிட போதோ, நம்மளை தூக்கிற போதெல்லாம் பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்குறோம். அது சத்தத்தை கேட்டாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஒன்று டாட்டா சொல்லுவோம், என்னடா இது புதுசாக இருக்குது. நான் வந்து ஜூலேருந்து தப்பிச்சு வந்தேன், ஜூவில் நிறைய சிங்கத்தை பார்த்துருக்குறேன், நிறைய மக்கள்லாம் பார்த்துருக்கேன், அதனால் ஓரளவுக்கு மற்றவங்களை அனலைஸ் பண்ணிவிடுவேன். டோன்ட் வரி, இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு உடனே இவங்க சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, பயங்கரமாக சத்தம் போடும் அது அப்படின்னு. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்பொழுது அந்த டிராகன், இன்விசிபிள், பார்க்க முடியாத அந்த டிராகன் ஃப்ளை வந்து என்ன பண்ணால், இப்போ மரத்து மேலே உட்காந்து என்ன பண்ணுவோம், சிங்கம் கத்துற மாதிரி கத்தும். கத்துற உடனே பார்த்தியா பார்த்தியா பார்த்தியான்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு ஓட வேணும் இது சொல்லும் டாட்டா சொல்லே, யாரும் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நில்லுங்க சொல்லிட்டு என்ன தான் பார்க்கலான்னு பார்த்தா, திருப்பி இது கத்தும் போது அந்த டாட்டாஸ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஆ, பயங்கரமாக சிரிக்கும். உடனே வந்து இந்த டிராகன் ஃப்ளைக்கு வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு சொல்லும், நான் சிங்கம் வந்திருக்கிறேன், ஒழுங்காக சிரிக்காத அப்படின்னு சொல்லி கத்தும். ஆனாலும் இது வந்து சிரிப்பை அடக்க முடியாமல் இது வந்து சிரிச்சிக்கிட்டே இருக்கும், வேணுட்டே சிரிக்கும். சிரிக்க சிரிக்க இது வந்து டென்ஷன் ஆகும், டென்ஷன் ஆகும். ஆனால் ஆள் வெளியே வர முடியாது, வெளியே காட்டாது. ஏன்னா இது சாதா தானே, இது வெளியே காட்டாது. ஆனால் வாய்ஸ் மட்டும் பயங்கரமாக இருக்கும். வாய்ஸ் மட்டும் நீ சிரிச்சினா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மற்ற விலகில் இந்த ரேபிட் பார்க்கும், என்னடா இது வாய்ஸ் மட்டும்தான் பயங்கரமாக வருது, ஆனால் டாட்டாஸ் உள்ளே சிரித்தாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, இது வெளியே வர மாட்டேங்குது, லயன் வெளியே வர மாட்டேங்குது, என்ன மேட்ரு சொல்லிட்டு அதுவும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது சிரித்த உடனே மற்ற விலகு எல்லோரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும், எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இது என்ன ஆகாது, இது வெளியே வர சிங்கம் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடக்குது அப்படி சொல்லிட்டு. யாருக்கும் தெரியாது, இது வந்து டிராகன் ஃப்ளைன் தெரியாது யாருக்கும். எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம டிராகன் ஃப்ளைக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், அவ்வளோதான் நம்மளோட புழப்பு இதோடு முடிஞ்சு, நம்ம ஆக்டிங் புழப்பெல்லாம் இதோட முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு சில துக்கத்தோடு அங்கேருந்து போயிடும். இந்த விலகுங்கள் எல்லாமே என்ன பண்ணும், அதுங்க சந்தோஷமாக வாழும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, என்னைக்கிறதால ஆக்டிங்கு ஒரு நாள் என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். சரி, அது யாராக இருக்கட்டும், சரி அது யாராக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இதை இந்த ஆக்டிங் வாய்ஸ்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, சரியா சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் வந்து அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு கிடக்காதீங்க, நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு கிடக்கீங்க. எப்போவுமே உண்மையே உண்மையாக இருங்க, சரியா. நீங்கள் ஆராதிக்கிறதுல உண்மையாக ஆராதிங்க, நேசிக்கிறதுல உண்மையாக நேசிங்க, சரியா. அன்பு கூறுறதில் அன்பு கூறுங்க, ரியல் அன்பு கூறுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் கொடுக்குற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உதவி செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் உண்மையாக இருங்க, சரி. நீங்கள் அதில் உண்மையாக இருங்க, முழு மனதோடு செய்யுங்க, மற்றவங்க பார்வைக்காக செய்யாதீங்க. ஸோ வசனமே சொல்லுது, ஒரு கையில் கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரிய வேணாம், வலது கை கொடுக்குறது இடது கை தெரிய வேணாம். அப்போ அந்தளவுக்கு ஆண்டவர் வந்து நம்ம மனுஷனுடைய எண்ணத்தை புரிஞ்சு வச்சுருக்கிறார், சரி. அதனால் நம்ம எது செஞ்சாலும் சரி, சரியா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருங்க. ஸோ நம்மளுக்கு என்றைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கணும், அதை வந்து என்றைக்கும் மறந்துடாதீங்க, சரியா. என்றைக்குமே உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, உபத்திரவம் மாறிடாதீங்க, சரியா. உபத்திரவமாக மாறாதீங்க. அதனால் எது செஞ்சாலும் உண்மையாக செய்யுங்க, உண்மையாக இருங்கள். ஸோ மற்றவங்கள ராங் ஹோப் கொடுத்து அவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க, சரியா. நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணாதீங்க, மற்றவங்கள பற்றி பேசாதீங்க, சரியா. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக இருக்க மாதிரி எல்லோரும் முன்னாடி காமிச்சிட்டு பின்னாடி போயிட்டு அவங்கள பற்றி என்ன பண்ணாதீங்க. எப்படி வந்து காம் வந்து அப்பாவுக்கு ரொம்ப உதவி செய்கிறேன்னு நினைப்பிட்டு வெளியே வந்துட்டு அவங்க அண்ணன்ட்ட வந்து அப்பாவோட குறைய சொல்கிறான், அப்படிலாம் பண்ணாதீங்க, சரி. அப்படிலாம் பண்ணாதீங்க, இது கிறிஸ்தவத்துக்கு மிக மிக கேவலமான கேரக்டர், சரியா. அப்படி பண்ணாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஆமேன் போடுங்க, சரியா. நிறைய பேர் உங்களை கருத்துக்களை போட்டிருக்கீங்க, நான் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ இதை பேசும்போது இதை பார்க்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும், சரியா. ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், பரவாயில்ல. முழு மனதோடு செய்யுங்க, நிறைய பேர் உங்கள் கருத்துக்களை போட்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எது விசேஷமாக போட்டிருக்கீங்களான்னு பார்க்குறேன், சரியா. கர்த்தர் நல்லவர், சரி. ஸோ அதனால் இந்த இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, சரி, இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆமேன் போடுங்க. பரவாயில்ல, ஆரம்பிச்சிட்டிங்க, ஃப்ளோரி அணில் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமேன் போடுங்க. ஸோ உண்மையாக நீங்கள் எது செஞ்சாலும் உண்மையாக இருங்க, சரியா, முழு மனதும் செய்யுங்க. ஸோ ஆக்டிங் பண்ணிட்டு போகாதீங்க, சரியா. ஆக்டிங் வந்து நல்லது கிடையாது, ஆக்டிங் வந்து நல்லது கிடையாது. ஸோ அதில் எதில் இருந்தாலும் உண்மையாக இருங்க, கர்த்தவங்களோடு கூட இருக்கிறார், ஆமேன். சரி, யார் யாரெல்லாம் ஆமேன் போட்டிருக்கா பார்ப்போம். சரி, ஆமேன், ஓகே பாஸ்டர், நான் ஆமேன் போடுறேன்னு சொல்லிட்டு
சரி, ஃப்ளாரி அணில் ஸ்டைலிஸ்ட் ஷீலாவா, அதுனப்பா பேர், ஓகே வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஸ்டைலிஸ்ட் ஷீலா, கவிதா கவி, லீனா மேரி, கோவிந்தராஜி, காயத்ரி சுதாகர், வனிதா பாய், ஜெயந்தி கார்த்திக், வீரசாமி மணி, ஏஞ்சலின் பொன்ராஜி, சேவியர் குழந்தராஜி, ராகினி சாய், உமாதேவி, பிரேமா மேகநாதன், ராஜா நாகராஜ், விஜயலட்சுமி, ரேவதி ராஜா, மேரி விமல், ஆண்டனி சேவியர், ஹரிகரன், லூர்து மேரி, ஆஷா, சசிகலா, காமாட்சி, ரெபேக்கா, ராஜு. நல்ல ஒரு நாள் பல நாள் திருடன் தான், எதுவும் வரலையடான்னு யோசித்தேன். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டோம். ஓகே ரைட்டு. அடுத்தது ஃப்ரீடா சேவியரு, அடுத்தது பிரபு சேகர் சிங்கர், பிரபு சேகர் சிங்கர், ஓகே வெரி குட். நாராயணா, விஜய், சரியா, கெட்ஸி வேல், கிரேஸு, ஆண்டனி சேவியர், உமாதேவி, கிறிஸ்டினா, அம்பிகா, ராணி, முகிலேஸ்வரி, கனகா கேபி, கனகா கேபி, அமுதா, இத்தனை பேர் பரவாயில்லப்பா, காலங்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்டுட்ருக்கிறீங்க. பிரபு சேகர், ஓகே, பாரதி, மாலா, கௌரிஷி, பிரேமா, மேகநாதன், கத்தோட நாமம், ஒரு நாள் பல நாள் திரு அதே திருப்பி போட்டிருக்காங்க. ஓகே ஜேம்ஸ் கிரண், புஷ்பா, பிடிஎஸ் ஆர்மி, அது நோ, சரி ஓகே. அடுத்தது அர்ச்சனா தமிழ், ஜோஸ்பின், நிர்மலா, கர்த்த நல்லவர், கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. மேனகா, ரியலி ஸ்ட்ராங் மெசேஜா, ஸ்ட்ராங் மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ் தான், பழத்தில் ஊசி இறக்குன மாதிரி இறக்கியாச்சு, சரி ஸ்ட்ராங் மெசேஜ் தான், கர்த்த நல்லவர், சரியா, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. பீட்டர், ஓகே, மேரி விமல் புதுசாக போட்டிருக்காங்க. ஆல் டெலிவரிட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், வி ஆர் யூஸிங் இட் ஈவன் இன் அவர் ஒர்க் பிளேஸ், அவங்களோட வேலை ஸ்தலத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்களாம், கர்த்தர் நல்லவர். ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தவங்களோட கூட இருப்பாராக. நம்மளார் கண்களை மூடி நம்மளாரை ஜெபிப்போம். எங்களை அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான விலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை இந்த டெய்லி பிரேட்டில் பார்க்க முடியாது, நீர் கொடுத்த கிருபைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளை அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எந்த வந்தாமே ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அற்புதமாய் வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இப்போ இதனால் பர்த்டே வெடி கணச்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையை முடி சுட்டுகிற தேவன் அந்த பிள்ளைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறவாயினை தரவனும் ஆட்சேபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. எல்லா ஆசீர்வாதம் நிறவாய் பார்க்கட்டும், யாருக்கு எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது. இந்த நாளிலே நாங்கள் எதை செய்தாலும் உண்மையாக முழு மனதோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே நீரே கூடது வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். சல்வேஷன் டிவி எஸ்தத்தில் திருச்சியை பொருட்படுத்திக்கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை மீன் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நாளைய தினத்தில் டெய்லி பிரெட்டில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தவங்களோடு கூட அது வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.